நாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஏட்டில் முதல் அலகில் அழகு நிலா என்ற பகுதியின் பாடங்களை நாம் பார்த்த வண்ணம் உள்ளோம். சென்ற பாடங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதனுடைய தொடர் செயல்பாடுகளை செய்திருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன், நம்புகிறேன். இன்று நாம் பார்ப்பது அந்த அளவிலேதான் பசுமை வளையம் என்ற தலைப்பின் கீழ் சூழ்நிலை சீர்கேடு என்ற பகுதியை நாம் பார்க்கின்றோம். என்ன சூழ்நிலை சீர்கேடு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எதை நாம் இன்று அதிகமாக ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்ற நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நாமளும் அனுபவிக்கிறோம், அதே மாதிரி பத்திரிகைகள் பாசிக்கிறோம், தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம். இது எல்லாமே சூழ்நிலை, சுற்றுப்புறம், பின்ன மாசு, பெருமளவில் பெருகின்ற மாசுகள், பிளாஸ்டிக்கால ஏற்படுற நம்மளுடைய உலகத்துல ஏற்படுகின்ற பிரச்சனைகள், விலங்கினங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், நீர் ஆதாரங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இவ்வாறு அனைத்து இடங்களிலுமே இன்று சூழ்நிலை சீர்கேடு என்பது விரவலாக காணப்படுகின்றது என்று பார்க்கிறோம். இதற்கான காரணங்கள் என்ன, இதை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதுதான் இந்த அளவோட நாம் முதலே நம்ம சொன்ன மாதிரி இயற்கை என்பதுதான் இந்த அளவோட நோக்கம். இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்பது நம்மளுடைய ஒவ்வொருவரின் கடமையாக நாம் கொள்ள வேண்டும். அப்ப இந்த வகையில நீங்க பாக்குறதுன்னா சூழ்நிலை சீர்கேடு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது ஒரு விஷயம். என்ன என்னவாக இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க? சூழ்நிலை சீர்கேடு எதனால் ஏற்படுகிறது? தனியாகவே உருவாகுதா அப்படிங்கறது ஒரு விஷயம். தனியாக உருவாகுதா இல்லை, மனிதர்களால் உருவாக்கப்படுகிறதா என்பது அப்போ ஒரு விஷயம். அப்ப உங்களுக்கே தெரியும், நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா படிக்கிற ஒரு யாரும் படிக்கலன்னா கூட ஒரு தலைப்பாவது நம்ம பார்த்திருப்போம். கழிவுப் பொருட்களால் ஏற்படுகிறது, ஆற்று நீரில் கழிவுப் பொருட்கள் கலக்கப்படுகிறது, அப்புறம் பிளாஸ்டிக் நெகிழிகளை பயன்படுத்துவதால் வெப்பம் அதிகமாகின்றது, காலநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை நமக்கு நாம பார்த்திருக்கோம். இந்த சூழ்நிலை சீர்கேடு எவ்வாறு தடுக்கலாம், இல்ல இதன் பிரச்சனைகள் என்ன, எதனால் இது ஏற்படுகிறது என்பதுதான் இந்த அளவோட இந்த பாடத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்று பார்ப்போம். இனி இப்ப நான் சொல்லல, முதல்ல நாம நிறைய மாசுக்கள் இருக்கின்றது. என்னெல்லாம் மாசுக்கள்? இப்ப நம்ம இந்த ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நம்ம பேப்பர்ல எல்லாம் திடீர்னு ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். என்ன செய்தியை பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, திடீர்னு இடத்துல காற்றுல ஏற்பட்ட ஒரு கசிவினால நிறைய பேர் மயங்கி விழுகிறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப அது எதனால ஏற்படுது? நம்ம திடீர்னு பார்த்தோம், ஒரு ஆள் ஒரு பெண்ணு ஸ்கூட்டர் ஓட்டிட்டே போறா, திடீர்னு அவன் விழுந்துட்டா. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல, பின்ன வீட்டுல தூங்கி கிடக்கிறவங்க எல்லாம் மயக்கமா இருக்கிறாங்க, அப்புறம் நிறைய 11 பேருக்கு மேல உயிர் இழக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்க போன மாசம் மே 7ஆம் தேதி இந்த ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பேப்பர்ல எல்லாம், நம்ம அதே மாதிரி டிவில எல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப இது எதனால ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்கு யாராவது நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகல இந்த விஷயம் நடந்து என்று. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, வாயு இல்ல என்ன, வாயு கசிஞ்சதால, விஷ வாயு கசிவினால் காற்றின் வழியாக தான் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல விசாகப்பட்டினத்துல இது வியாசா கேஸ் லீக் என்ற இடத்துலக்கும், இந்த எல்ஜி பாலிமர் கெமிக்கல்ஸ்ல இருந்து ஏற்பட்ட கசிவினால்தான் இந்த பெரிய விபத்து ஏற்பட்டது என்று பார்க்கின்றோம்ல. நிறைய ஆடு மாடுகள் கூட அங்கங்க இறந்து கிடக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரி விஷ வாயு கசிவு ஏற்படுகிறது, இது மக்களை பெருமளவு பாதிக்கிறது. இனி இனியொரு விஷயம், நம்ம ஒரு இந்தியாவுடைய சரித்திரத்திலேயே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, என்னைக்குமே நம்ம எல்லாருடைய உங்களுக்கு நினைவு இருக்காது, ஏனென்றால் நீங்கள் அன்னைக்கு பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கல. ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரியற ஒரு விஷயம், இந்தியாவுடைய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே இதை யாருமே கேட்காமலோ வாசிக்காமலோ இருந்திருக்க மாட்டீங்க என்று பாக்குறோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்டது 1984 டிசம்பர் 3ஆம் தேதி போபால் துன்பம் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு துன்பமாக இருந்தது. அங்க வந்து ஒரு
நச்சு கசிவினால நிறைய ஆளுங்க உயிரிழந்தார்கள் என்பது இன்னைக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை தருகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது என்று டிசம்பர் 3 என்று பார்க்கின்றோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையில இருந்துதான் இந்த மீத்தேல் அப்படிங்கிற ஒரு திராவகம் தொடிய விஷம்தான் இந்த நச்சு வாயுவாக மாறுவதற்கு காரணமாகிறது. 8000க்கு மேல இருக்கிறவங்க உயிரிழந்தாங்க. நிறைய பேர் இப்ப பிறக்கிற குழந்தைங்க கூட அந்த அளவுக்கு மீண்டும் அந்த ஒரு தொடர்ந்து ஊனங்களாக பிறக்கின்ற ஒரு நிலைமையெல்லாம் இன்னைக்கு இருக்கு என்று நாம பார்க்கணும். இது இந்தியாவுடைய சரித்திரத்துல ஒரு கருத்த நாளாகும் என்று தெரியும். அப்ப இது தெரியாதவங்க கூட இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இது வந்து ஒரு செயற்கையான மனிதனால் உருவாக்கப்படுவது இல்ல. அப்போ நம்மளால தவிர்க்க முடியும் நிறைய விஷயங்கள். நம்மளால முடிந்தால் தவிர்க்க முடிவது நிச்சயமாக தவிர்க்க முடியும். அப்ப முதல்ல 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த விஷயங்களுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா கசிவு இல்ல காற்று, சுத்தமான ஒரு காற்று வேண்டும். நாம் சுவாசிப்பதற்கு சுத்தமான ஒரு காற்று நமக்கு வேண்டும் என்பது. நல்ல காற்று இல்ல. இப்ப டெல்லியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே அப்படியே ஃபுல்லா அந்த என்ன டெல்லி மொத்தமுமே மாசு காற்று இல்ல ஏற்ப காற்றில் மாசு ஏற்படுகிறது. இதனால எல்லாருமே இப்போ மாஸ்க் வச்சுட்டு போற மாதிரி முகமுடி முக தரித்து போகின்றார்கள் என்றெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ இனி கொஞ்சம் வருஷங்கள் முடியும் போது ஒரு கேஸ், இப்ப நம்ம தண்ணி எங்களுடைய எல்லாம் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பள்ளிக்கு நாங்கள் எல்லாம் செல்லும் பொழுது ஒரு நாள் நாங்க குடிக்கிறதுக்கு தண்ணீர் எல்லாம் கொண்டு போனதே இல்லை. ஏன்னா ஸ்கூல்லயே நாங்க அந்த இதுல தண்ணி குடிச்சுப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்க போகும்போது ஒரு என்ன கொண்டு போறோம், ஒரு வாட்டர் கேன் இல்ல ஒரு தண்ணீரை எடுத்து செல்கின்றோம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு கொஞ்சம் வருடங்களுக்குள்ள இங்க ஏற்பட்ட நிலைமை என்று என்னுடைய எல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி தண்ணீர் பாட்டில் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எப்ப நாங்கெல்லாம் படிச்சு ஒரு காலேஜ் லெவலுக்கெல்லாம் வரும்போதுதான், கல்லூரி எல்லாம் வரும்போதுதான், ஓ இந்த மாதிரி எல்லாம் தண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ஏற்படுகிறது பாக்குற ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று பார்ப்போம். அப்ப அந்த தண்ணீரை வாங்கி இன்னும் ஒரு காலத்துல இது வாங்கி குடிப்போமான்னு நாங்கெல்லாம் நினைச்சது இல்லை. ஆனா இப்ப நம்ம வாங்கி குடிக்கிறோம். அதே மாதிரி இனி ஒரு காலகட்டத்துல ஆக்சிஜனையும் நம்ம இந்த மாதிரி வாங்கி உபயோகிக்க வேண்டிய ஒரு நிலையில வந்துருவோமாங்கிறது, இந்த அளவுக்கு போனா வந்துரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர் என்று பார்ப்போம். அது மட்டுமா, ஏராளமான உங்களுக்கே தெரியும் நமக்கு உலக அதிசயங்களிலே மிகப்பெரிய அதிசயமான தாஜ்மஹாலுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அதோடைய இயற்கையான அழகான அந்த கலர்ல வண்ணத்திலிருந்து அது வேறொரு பச்சை வண்ணமாக மாறுது, மஞ்சள் வண்ணமாக மாறுதுன்னெல்லாம் நம்ம பேப்பர்ல அதிகமாக பாக்குறோம். அதுக்கான விஷயங்களை அதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த வண்ணம் இருக்கின்றனர் என்று பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இந்த சூழ்நிலை சீர்கேடால் நாம் அனுபவிக்கிறோம் என்று பார்ப்போம். அப்ப இதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாமே நீங்க ஒரு வேண்டாம் ஒரு நாட்குறிப்பேட்டில் உங்களுடைய குறிப்பேட்டில் இதை எழுதி நீங்கள் தயார் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். இனி ஒரு சூழ்நிலை சீர்கேடுகளுக்கு அதிகமான ஒரு காரணங்கள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அறிவியல் உடைய அமிதமான வளர்ச்சி என்று பார்க்கணும். இனி அடுத்தது மக்கள் தொகை பெருக்கம். உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய மக்கள் தொகைங்கிறது மிகப்பெரிய அளவு, சீனா முதலிடமும் இந்தியா 2வது இடமும் எல்லாம் நாம பார்த்துட்டு வரோம். இனி தொழில்துறையில் ஏற்பட்ட பசுமை புரட்சி, அடுத்து போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, நவ நாகரீக வளர்ச்சி, நகரமயமாதல், மக்கள் அதிகமாக கிராமப்புறங்களில் இருந்து நகரப்புறங்களுக்கு செல்கின்றன என்று பார்ப்போம். அப்போ இந்த முறையில அதிகமான எல்லாமே வேண்டும், நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம் மாற்றங்களை செய்ய வேண்டும், மாற்றம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் நாம் இந்த மாற்றங்கள் செய்யும் பொழுது அதோடு கூடயே இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும், சூழ்நிலையையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் வாழ்வதற்கேற்ற முறையில், நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கேற்ற முறையில் நாம் தயார் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அப்ப இயற்கை இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இனி அடுத்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழுவல் இல்ல, அது இயற்கையாகவே நடந்துட்டு இருக்கும்.
அது உண்மையான ஒரு விஷயம். அதை நாம யாருமே மாற்றி இனி நமக்கு மாற்றமே வேண்டாம், இப்படியே நாங்க தற்காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படியே வாழறோம், இல்ல அப்படி எப்படி ஒரு காலத்துல ஒரு மாற்றம் இல்லாம ஆளுங்க வாழ்ந்தாங்க அதே மாதிரி வாழ்றோங்கிறதெல்லாம் ஒரு அப்படியெல்லாம் நம்ம இருக்கவும் முடியாது, அப்படி நினைக்கவும் முடியாது. மாற்றங்கள் வேண்டும், ஆனால் அந்த மாற்றத்தோடு நாம் நம் இயற்கையும் காப்பாற்ற வேண்டும். அது நாம் ஒவ்வொருவரின் கடமை என்பதுதான் இதுடைய இனி இந்த பாடம் நமக்கு உணர்த்துகிறது என்று பார்ப்போம். இனி அதே மாதிரி ஆண்டவனால் படைக்கப்பட்ட இந்த இயற்கைங்கிறது எவ்வாறு நாம ரொம்ப என்ன சொல்றோம், அதை நாம ஒரு கவனமே கொள்ளாமல் அதை வந்து மோசமான ஒரு முறையில வந்து இந்த நம்ம இயற்கையை மரங்களை வெட்டுவது அந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அத்தனையுமே ஆற்று மணல் வாருவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம உங்களுக்கும் அது நிறைய தெரியும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இனி நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்குவது என்ன? இப்ப மனுஷனுக்கு நிறைய விஷயங்கள் இயற்கையான பல விஷயங்கள் இல்லாம செயற்கையான பல பொருட்களை கொடுத்து நீ வாழு அப்படின்னு சொன்னா நம்மளால வாழ முடியுமா? முடியாது. வாழ்க்கையோட உயிர் நாடி அப்படின்னு சொன்னாலே நிலம் இருப்பதற்கு, குடிப்பதற்கு நீர், சுவாசிப்பதற்கு காற்று, இது மூன்றுமே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவசியமான ஒன்று. நிலம் நீர் காற்று என்ற மூன்றும் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது, இந்த உலகில் ஒரு ஜீவராசிகளும் வாழாது என்பதுதான் இது உண்மையான ஒரு முறை. இனி நாம இந்த இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இரண்டு துரந்தங்களை சொன்னோம், ரொம்ப விஷயங்களை நம்ம பார்த்தோம் இயற்கையுடைய. இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம எதை பத்தி அதிகமா பேச வர்றோம், நம்ம எதனால இந்த பாடத்துல என்ன ஒரு பொருள் தொடங்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இனி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இனி இயற்கையோட விந்தை சமநிலை அப்படிங்கிறோம். இயற்கையோட விந்தை சமநிலை அப்படிங்கிறது ஒரு தாவரமானது உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய ஒளியால் என்ன பண்ணது, ஒளிச்சேர்க்கை ஏற்படுகிறது, ஏற்பட்டு அது என்ன பண்ணுகின்றது, உணவுப் பொருளை தயாரிக்கின்றது. அவ்வாறு தயாரித்த உணவு அப்புறம் நமக்கு அது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் தெரிகிறது, இல்ல உயிர் வாழ உயிர் காற்று தெரிகிறது. அது முடிச்சு அந்த தாவரமானது அழித்து உள்ள போகுது, இல்ல அழிந்து உள்ள போகும்போது அதை நீங்க என்ன பண்றீங்க, அந்த செடி கொடிகள் எல்லாம் மண்ணில புதையுண்டு போகுது. புதையுண்டு போன பிறகு அது பல நூற்றாண்டுகள் முடிஞ்சு நம்ம அதை தோண்டி எடுத்து எரிபொருளாக மாற்றுறோம். அப்புறம் எரிபொருளை மாற்றும்போது அதை ஆக்சிஜனை பயன்படுத்தி என்ன பண்ணுது, எரியுது, இல்ல அதை எரிந்த பிறகு அதை என்னவா மாறுது, கரியமில வாயுவை வெளியிடுகின்றது என்று பார்க்கின்றோம். இவ்வாறு தாவரங்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு விந்தை சமநிலை ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சூரிய ஒளியை கொண்டு உணவை தயாரித்து நமக்கு வாழ்வதற்கான வாயுவையும் தந்து, உயிர் வாயுவையும் தந்து, அது என்ன பண்ணது, மண்ணுக்குள் புதையுண்டு போன பிறகு எரிபொருளாக பயன்படுத்தி மீண்டும் அது ஆக்சிஜனோட துணையோடு எரிந்து கரி அமில வாயுவை இந்த உலகிற்கு கரி அமில வாயுவை உமிழ்கிறது என்று பார்க்கிறோம். இது ஒரு விந்தை சமநிலை, தாவரங்களோட இயற்கையாகவே இருக்கிற ஒரு விஷயமாக இது நடந்து போறது. அப்போ ஆனா மனுஷனுடைய முன்னேற்றம் என்று பார்க்கிறோம், நம்ம நிறைய முன்னேற்றங்கள் நமக்கு தேவை, அறிவியல் கண்டுபிடிப்புகள் தேவை, சாதனைகள் தேவை, ஏவுகணைகள் தேவை, வான ஊர்திகள் தேவை, எல்லாமே தேவைதான். ஆனால் நாம் இந்த முன்னேற்றத்தை இந்த சமநிலையை கெடுத்து விட்டோமா என்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கிறோம். இனி ஏன்னா நச்சு சூழல் இன்னைக்கு அதிகமாக கொண்டு போகின்றது, வாயுவில் நச்சு அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். இனி எதனால இந்த காற்றுல நச்சுத்தன்மை அதிகரிக்கின்றது, அது அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன என்று பார்த்தா ஒரு ஒரு நகரமயமாதலான ஒரு வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா தொழிற்சாலை பெருக்கம் இல்ல, அதிகமான தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆவது தோன்றுவது என்பது ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது. இனி அது மட்டும் இல்லாம அந்த தொழிற்சாலையில் இருந்து புகை வெளியிடுதல், அடுத்தது தூசிகள், இது எல்லாமே என்னாவது காற்றோடு கலக்கின்றது. இனி நாம கண்டுபிடிச்சிருக்கிற வாகனங்கள் அதிகமாக இரு சக்கரம் நான்கு சக்கர வாகனங்கள்
இவையெல்லாமே ஜெட் விமானங்கள், பேருந்துகள், லாரி, ஆட்டோ இந்த மாதிரி நம்ம எண்ணிலடங்கா வாகனங்களை அன்னாலும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கோம். அப்படி நாம கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற அதிலிருந்து வருகின்ற புகையானது காற்றில் கலந்து நமக்கு காற்று நச்சுத்தன்மையை கெடுக்க காரணமாகின்றன. இனி நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு இப்போ டெல்லியில எல்லாம் கூட இடையிலே ஒரு சட்டம் வந்தது, இத்தனை வருஷத்துக்கு பிறகு இருக்கிற வண்டி வந்து இந்த சிட்டிக்குள்ள ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன்னு சொன்னா அதுக்கான அந்த புகை மாசு அதிகமாகிறதுக்கு இந்த வாகனங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றன. இப்பவே நம்ம வாகன சோதனை சாவடி மையம் எல்லாம் போட்டு இந்த புகை மாசு வந்து சர்டிபிகேட் எல்லாம் தருவாங்க, அந்த சர்டிபிகேட் எல்லாம் இல்லாம இருந்தா நமக்கு வண்டி ஓட்ட முடியாது. அதெல்லாம் எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சான்றிதழ் எல்லாம் எதனால் கொண்டு வரப்பட்டது என்றால், இந்த அப்படியாவது நாம் உயிர் வாயுவை காப்பாற்றுவதற்கான வழிகளை அப்ப நம்ம ஒவ்வொரு சட்டத்தின் மூலம் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்போம். இனி அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நாள்தோறும் தாவரங்கள் குறைகின்றதா கூடுகின்றதா அப்படின்னு ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன யோசிப்பீங்க? திடீர்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? குறையவில்லை. என்ன சொல்லுவீங்க? நாளும் தாவரங்கள் குறைந்து வருகிறதா கூடி வருகிறதா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? நாங்க எந்த ஒரு சின்ன பிள்ளையை கேட்டாலும் அந்த பொண்ணு என்னதான் சொல்லுவோம்? குறைகிறது என்றுதான் சொல்லுவோம். காட்டை நாம் அழிக்கின்றோம், நாடாக மாற்றுகின்றோம். அதை நாம் பெருமிதம் கொள்ளணும். சரிதான், நம்ம காட்டை அழிச்சிட்டோம், நாடை கட்டிட்டோம், பெரிய பெரிய நான்கு வரி பாதை, ஐந்து வரி பாதை எல்லாம் கட்டிட்டோம், ஃபிளைஓவர்ஸ் வேணும் நமக்கு, மெட்ரோ வேணும், அப்படி எல்லாமே வேணும் நமக்கு. எந்த வசதிகளுமே நமக்கு குறைய வேண்டாம். நெரிசலில் வாகன நெரிசலுக்கு நான் சீக்கிரமா போகணும். இன்னைக்கு யாருக்குமே டைம் இல்லைல்ல, எந்த நேரமுமே நமக்கு ஃபாஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கிறோம். மிக விரைவான ஒரு காலம் கூட என்று நம்ம சொல்றோம். ஆனா நாம ஒன்னும் செய்ய பாக்குறது இல்லை. நீ எத்தனை மரங்களை வெட்டுறியோ அத்தனை மரங்களுக்கு நீ வெட்டலாம், வெட்டிய மரங்களுக்கு பகரமா நீ மரம் வைக்கின்றியா அப்படிங்கறது ஒரு கேள்வி. நம்ம வனவகுப்பு சட்டத்திலேயே இருக்கு, ஒரு மரத்தை நீ வெட்டனா என்ன பண்ணலாம், நீ அதுக்கு ஈடாக ஒரு மரத்தை வைக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுடைய கேரளாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா குதிரான அந்த சைடு எல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமான நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நான் நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பயணம் செய்யும் போது பாத்திருக்கேன். முதல்ல இருந்து எத்தனையோ மரங்கள், செடி கொடிகள், கிணறுகள் எல்லாம் மூடப்பட்டுதான் அந்த மாதிரி ஒரு பெரிய ரோடு வந்துட்டு இருக்கு என்று அந்த துரங்கம் வந்துட்டு இருக்கு, துரங்க சாலை வந்துட்டு இருக்கு. ஆனா எத்தனை மரங்களை நாம் வெட்டுறோம், அத்தனை மரங்களை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கூட இருக்கு. அதை நாம இன்னைக்கு கடைபிடிக்கின்றோமா என்பது கேள்வி. அவ்வாறு கடைபிடித்திருந்தாலும் நிச்சயமா நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு இயற்கை இழப்பு இல்ல, இயற்கையுடைய இழப்பு நமக்கு வந்திருக்காது என்று பார்ப்போம். இனி நிறைய இயற்கையில ஏற்பட்ட நச்சுத்தன்மையை குறைக்க நிறைய கருவிகளை கண்டுபிடி, நீங்க என்னென்ன கருவிகளை கண்டுபிடிங்க? ஒரு மரத்துக்கு ஈடாக நாம் எந்த கருவியுமே என்ன பண்ண முடியாது, ஈடு இல்லை. ஒரு மரம்ங்கிறது அந்த அளவுக்கு பயனுள்ளதாக நமக்கு இருக்கின்றது என்று பார்ப்போம். இனி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தரம் குறைந்த ஒரு எரிபொருளை நாம பயன்படுத்துறது, தரம் குறைந்த எரிபொருள்களை பயன்படுத்துவதும் காற்றின் நச்சுத்தன்மைக்கு காரணமாகின்றது என்று பார்ப்போம். இனி அதெல்லாம் போட்டோம், நம்ம பயிர்கள் இதெல்லாம் விட்டுருங்க. இனி நம்ம உயிர் வாழ தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. அப்படி உற்பத்தி செய்யும் போது அந்த உணவுப் பொருள்களுக்கு கீடங்கள் வராம இருக்கிறதுக்கு, கிருமிகள் எல்லாம் அணுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, நச்சுக்கொல்லிகளை பயன்படுத்துகின்றன. அவ்வாறு பயன்படுத்தும் நச்சுக்கொல்லிகள் பெரிய பெரிய புற்றுநோய் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகிறது. அது காற்றில் கலந்து அது நச்சுத்தன்மை ஏற்படுகிறது என்று பார்ப்பாங்க. அப்ப அதே உங்களுக்கு தெரியும், எண்டோசல்ஃபன் எல்லாம் ரொம்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் பாதிப்படைந்த பிள்ளைகள் நிறைய காசர்கோடு அந்த மாவட்டங்கள்ல இருக்கு என்று நமக்கு தெரியும். அப்ப இதெல்லாமே என்னன்னா காற்று வழியாக பரவி இந்த கீடநாசினிகள் எல்லாமே இந்த நச்சுக்கொல்லிகளை நம்ம தெளிக்கும் போது அது எல்லாமே காற்று வழியாக பரவி பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இது நாம் யாருமே அறிய மாட்டேங்கிறோம். இனி அடுத்தது அது மட்டும் இல்லாம அணு ஆற்றல், அணு மின் நிலையங்கள் தோன்றுகின்றன. நாடெங்கு பல இடத்துல போராட்டங்கள் எல்லாம் நடக்குது. இந்த அணு மின் நிலையங்களும் நமக்கு பெரிய ஒரு உயிருக்கே நமக்கு சவாலாக இருக்கின்றது என்று பார்ப்போம். இனி அடுத்தது மக்கள் தொகை பெருக்கம். நான் ஒண்ணு சொன்னேன், நம்ம என்ன மக்கள் தொகை பெருகும் போது நாம் இருப்பதற்கு வீடு வேண்டும். ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது, அந்த இடத்துல வாழ்ந்த ஒரு ஏழு எட்டு பேர், ஒன்பது பேர் அண்ணன் தம்பியா இருந்தாலும் அந்த ஒரு வீட்லயே தான் வாழ்வாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாருமே அவங்க ஒரு வீடு, மற்ற இடம்லாம் அவங்க பயிர் செய்வதும் மரங்களை வைப்பதும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா
இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன குடும்பம் ஆயிருச்சு, அணு குடும்பம் ஆயிருச்சு இல்ல, ஒரு சின்ன ஃபேமிலியா, அம்மா அப்பா ஒரு குழந்தைங்கிற மாதிரியான ஒரு சின்ன நியூக்ளியர் ஃபேமிலிக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி வரும்பொழுது ஒரு வீட்டுல நாலு பேர் இருந்தா அந்த நாலு பேருமே நாலு வீடு வைக்கிறாங்க. அப்ப அந்த இடம் எவ்வளவு பெரு, இடம் எவ்வளவு போகுது, மரம் எவ்வளவு போகுது, அதுக்கான மண் எவ்வளவு போகுது, அப்ப அந்த மாதிரி அந்த ஒரு கட்டிடம் கெட்டுவதற்கு தேவையான எல்லா விஷயங்களுமே போயிருச்சு. ஒரு எத்தனையோ வருஷங்கள் நம்ம உபயோகிக்க வேண்டிய மண்ணும் கல்லும் எல்லாமே இந்த இதுலயே நம்ம உபயோகிச்சுட்டோமா? ஒரு சென்சஸ்ல சொல்லியிருக்காங்க, ரொம்ப வருஷங்கள் ஜெனரேஷன் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நாம இந்த இந்த ஒரு நூற்றாண்டுலயே நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டோம், எல்லாம் பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு மனிதன் என்ன பண்ண சுயநலவாதியாக மாறிட்டான். அப்ப மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு சவாலாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். நாம் இருப்பதற்கான வீடு இல்ல, வீடு வேண்டும், மனை கட்டணும், அதுக்கான வசதிகள், அவங்க வாழ்வதற்கான தேவைகள், அந்தந்த தேவைகளுக்கு அனுசரித்து நாம் இயற்கையை என்ன பண்றோம், மீண்டும் 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 என்ன பண்றோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது இனி ஒரு மறைக்க முடியாத ஒரு உண்மை. அடுத்து புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது என்று பார்க்கிறோம். இப்ப நம்ம புகை பொது இடங்கள்ல புகைப்பிடிக்க கூடாது, அதுக்கு ஃபைன் போடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்தவனா இருக்கு. இருந்தாலும் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை நாளும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. புகை நமக்கு பகையினெல்லாம் சொல்லி நம்ம என்ன சொல்றோம், போர்டெல்லாம் அங்கங்க வச்சிருக்கோம், இருந்தாலும் பிடிக்கிறாங்க. அந்த புகை பிடிப்பதனால் ஏற்படுகின்ற அந்த புகைப்பிடிப்பதிலிருந்து வருகின்ற புகையில் காற்றில் கலந்து நச்சுத்தன்மை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்று பார்ப்போம். இனி எந்த ஒரு சூழல்ல இதெல்லாமே நம்ம நாம வாழற காற்றிலிருந்து இது நம்ம எல்லாருக்கும், ஒரு ஆள் செஞ்சாலும் பத்தாள் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே. அப்போ ஒரு ஆள் அங்க இருந்து பண்ற விஷயங்களை கூடாது மற்றவர்களை பாதிக்கும், இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயமாக நான் சொல்லிட்டு வர விஷயம். இனி நச்சு சூழலால் விளையும் கேடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் நலம் கெடுகின்றது, அது நமக்கு தெரியும். காற்றுகளை இப்ப நம்ம ஒரு டாக்டர்கிட்ட எல்லாம் சிலப்போ பெற டைம்ல எல்லாம் போனா இவங்களை இந்த மாதிரி இடத்துல இருந்து மாத்தி வேற ஒரு இடத்துக்கு அமைதியான இடத்துக்கு கொண்டு போங்க, அவங்க உடல் நலம் தேரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்வாங்க, மருத்துவர்கள் சொல்வாங்க. அதுக்கு என்ன காரணம்னா பசுமையான ஒரு இடத்திற்கு அவர்களை கொண்டு செல்லுங்கள். உடனே அந்த மாதிரியான டூரிஸ்டான இடங்களுக்கு எல்லாம் போய் கொஞ்ச நாள் ஓய்வெடுப்பது இதெல்லாமே இன்னைக்கு வழக்கமாக இருக்கு. சாதாரண மக்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது எதிர்பார்க்க. இனி இரத்தத்தோட தன்மை இதை கெடுத்துகின்றது. இனி நோயில்லா வாழ்வை குறைவற்ற செல்வந்தா சொல்றோம், நம்ம கொட்டி கொட்டி பணத்தை உங்ககிட்ட தந்துட்டு எல்லா நோய்களும் நம்ம கிட்ட இருக்குன்னா அந்த பணத்தினால நமக்கு என்ன மாதிரி ஒரு யூஸ் இருக்கா, இல்ல நம்மளால அதை அனுபவிக்க முடியுமா, முடியாது. அதனால நோய் பணம் இல்லை என்றாலும் என்ன, நமக்கு நோய் இல்லாத வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும் என்று பார்ப்போம். அப்போ உடல் நல்ல நலம் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது நல்ல வாழ்க்கை என்று நம்மளால எல்லாருக்குமே தெரியல, நினைக்கவும் முடியாது. இருக்க வேண்ட கடவுள் எதிர்களுக்கு கூட அவ்வாறு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம சில நேரத்துல எல்லாம் சொல்லுவோம். அப்ப இந்த நச்சு காற்று நம்ம சுவாசிப்பதால் நாம சீக்கிரமாகவே நம்ம ஆயுள் முடிந்து போகுது. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 108 வயசுல சாதாரணமான வயசு, 90, 108 வயசு, 110 வயசு எல்லாம் அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு தெரியும். நம்ம அப்பாவுக்கு இருக்கிற ஆரோக்கியம் கூட இப்ப நம்ம கிட்ட இருக்கு, அவங்களுடைய முன்னோர்களுக்கு இருக்கிற ஆரோக்கியம் அவங்க கிட்ட இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஆயுள் வந்து குறைந்த வண்ணம் இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு 30, 40, 50 அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நமக்கு பல நோய்கள் இங்கே ஏற்படுகின்றது. அதுக்கான காரணம் நம்ம உண்ணப்போ உணவு பொருளை இருந்து சுவாசிக்கின்ற காற்று குடிக்கின்ற நீர் வரை இன்று என்ன பண்ணுகிறது, நச்சுத்தன்மையுடையதாக மாற்றுகிறது, மாறுகின்றது. இப்ப காற்றின் இயற்கை சமநிலை கெட்டு வருகிறது. நாளும் இதற்கான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை தடுப்பதற்கான முயற்சிகளும் நடந்திருக்கு. அதே மாதிரி நாளும் இதை அதிகரிக்கின்ற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு என்று பார்ப்போம். இனி என்னெல்லாம் இந்த நச்சு சூழலை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் என்னெல்லாம் வழிமுறைகளை மேற்கொள்வோம் என்று பாத்தீங்கன்னா, தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் புகையினை நாம் வடிகட்ட வேண்டும். இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்கு. இப்ப சாயப்பட்டறையா இருந்தாலும் சரி, வேற என்ன இருந்தாலும், பின் அதே மாதிரி புகை வெளிப்பிடுகின்ற தொழிற்சாலைகளாக இருந்தாலும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க இந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி நீங்க இந்த புகையோட நச்சுத்தன்மை கெட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்துதா அப்படின்னு தெரியல, ஆனா அப்படி ஒரு சட்டம் இருக்கின்றது. அப்ப புகை தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் புகை வடிகட்ட வேண்டும். பேருந்து வண்டிகள் வெளியிடும் புகையினையும் நாம் வடிகட்ட வேண்டும். தாவரங்களையும் காடுகளையும் நாம் அழிக்காமல் இருக்கிறது, அவ்வாறு நாம் பயன்படுத்தினாலும் அதற்கு இணையான விஷயங்கள் மரங்களை நாம் நட வேண்டும். இனி தொழிற்சாலைகளோட அளவை குறைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், உடனே அது முடியுமா, இல்ல நிறைய பேருக்கு வேலை வேணும், ஆனால் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு.
विजिंग